நமக்கு இது எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். காலை வணக்கங்கள்ன்ட்டு ஏன் சொல்றேன்னா, இப்ப எங்களுக்கு வந்து காலையில தான் சண்டே, என்னம்மா டேட் இன்னைக்கு? சரி ஓகே, சண்டே 18th of June. ஓகே, இன்னைக்குதான் வந்து ஃபிலிம் பண்றோம். என்ன மேட்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ வரைக்கும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க எங்கிட்ட இருந்து. வெயிட் லாஸ்க்கான பிரியாணி பண்ண போறோம். நீங்க வெளியில போய் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு பிரியாணி பிரியர்கள் இருக்காங்கம்மா. நீயே பாத்திருப்ப, நானே ஒரு நாள்ல பயங்கரமா விட்டு இறக்கிட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. பட் ஆனா இப்ப எல்லாம் சாப்பிடறது இல்ல. ஆனா இப்பயே சாப்பிட்டேன்னா கூட எங்க அம்மா செஞ்சது வேணா சாப்பிடணும், தவிர்த்து வேற எங்கயும் வெளியில சாப்பிட மாட்டேன். ஏன்னா எங்க அம்மாவோட பிரியாணி எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்க வெயிட் லாஸ் எல்லாம் பண்றீங்க, கொழுப்ப கரைக்கிறீங்கன்னா பிரியாணி நீங்க வீட்டுல எப்படி பண்ணி சாப்பிடலாம், அதான் இந்த வீடியோல காட்ட போறோம். சொல்லுங்க, இப்பவே போய் பாப்போம் வாங்க. சரிம்மா, இப்ப தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லிரு, என்ன வேணும் அப்படின்னு. 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், சரி. அதுக்கு 2 வெங்காயம், சின்ன தக்காளி பிளங்களூர் தக்காளி 2, 3 பச்சை மிளகாய், ஒரு பஞ்ச் ஆஃப் புதினா இலை, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அனாசி பூ, கொஞ்சம் கடல் பாசி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1-2 ஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் தயிர். ரைஸ் எவ்வளோ? ரைஸ் ஒரு 1 டம்ளர். ரைஸ் வந்து ஒரு 1 டம்ளர். அதுக்கப்புறம் நெய் எவ்வளோ யூஸ் பண்ண போறோம்? என்னங்க வெங்காயம் எல்லாம் வதங்கும் சரிங்களா, பயப்படாதீங்க. நீயும் வந்து துளியூண்டு பிரியாணிக்கு இதாங்க துளியூண்டு, என்னடா இப்படி போடுறேன்றலாம் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாம் லிட்டர் கணக்காக கொட்டி தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். நம்ம யூஸ் பண்ண அந்த துளியூண்டி எண்ணெயிலையும் நெய்யிலையும் அந்த மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறீங்க. அதுக்கப்புறமா நல்லா நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கோ வதக்குன்னு வதக்குறீங்க. இந்த வதக்குற ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 3 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறீங்க. எல்லா அளவும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, கவலையே படாதீங்க. நீங்கள் அங்கே பார்த்து செக் பண்ணிக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும். இதை நீங்கள் 1.5 நிமிஷம் மூடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா நறுக்கி வச்ச தக்காளியும் அதுக்கப்புறம் மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. இதையும் நல்லா வதக்கோ வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் இந்த தக்காளி மஷியானோன்னு சிக்கன் அண்ட் கர்ட், சிக்கன் அண்ட் கர்ட் ஆட் பண்ணிடுறோம். பீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கேம்மா. இன்னும் டயட் கான்சியஸாக இருந்தால் இது பிரஸ்ட் பீஸ் மட்டும் போட்டு பண்ணிடலாம். போன் ப்ராத் ஆட் பண்ணிடணும் தண்ணிக்கு பதிலாக, ஃப்ளேவர். 2 டீஸ்பூன் தயிர் அண்ட் புதினா ஒரு பஞ்ச். சிக்கன் வந்து 1/2 குக் ஆகும்போது தண்ணி சூடு பண்ணிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நடுவில் வந்து எதாவது வெட்டி கதை வந்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அந்த லாஸ்ட் கியூஎன்ஏ வீடியோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதே தான் இங்கே கண்டினியூ பண்ண போறோம். அம்மா ஏதாவது எனக்காக கேள்வி வச்சிருக்கேன். காலேஜ் பத்தி நீ சொல்லு, தனியா இருந்தல்ல? ஒரு சீனும் கிடையாது. நான் இப்போ வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பிசிக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா என்னால் பெங்களூர் கூத்தெல்லாம் எடுத்துருக்க முடியாது ஆப்வியஸாக. பட் இருந்தாலும் யூனோ லைக் காலேஜ் டேஸில் கூட நான் தான் வந்து மன்மதன் பொண்ணுங்கனாலே இந்த அழகான மூஞ்சி ரெசிஸ்ட் பண்ண முடியாது. எந்திரிச்சு ஜிம்முக்கு போவேன், வருவேன், பிரேக்ஃபாஸ்ட் சமைப்பேன், லஞ்சும் சமைச்சு லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு திருப்பியும் வந்துட்டு திருப்பி 2nd செஷன் போவேன் ஜிம்முக்கு.
அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காய்கறி பழம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அடுத்த நாளைக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனேன், ஜிம்முக்கு போனேன், தூங்கினேன், பெங்களூர்ல இருந்தேன், பெங்களூர்ல தனியா இருந்தேன். உனக்கு தெரியாத கதையா இல்ல? நான் சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். என்னால இப்ப பேசுற அளவுக்கு எல்லாம் பேச முடியாது. இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஆரம்பிச்சு கொஞ்சம் தன்னம்பிக்கை நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து கலந்து ரொம்ப போர்ஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால இந்த அளவுக்கு வாய் பேச்சே கொண்டு வர ஆரம்பி முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னால சுத்தமா பேச முடியாது. ஸோ அதான் காலேஜ் டேஸ் எதுவும் மன்மதனெல்லாம் இல்லைங்க, எதுவும் இப்போ கூட எதுவுமே இல்லை, எப்பவுமே இல்லை. இதான் தலையெடுத்து என்னத்தை பண்ணுறது. சரி ஓகே, என்னம்மா ரெண்டாவது கேள்வி வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி விசில் கூட அடிச்சுட்டு இருக்கு பிரியாணிக்கு, இருந்தாலும் நான் கேட்குறேன் நான். சரி இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, ஸோ பட் ஆனால் டேடா பற்றி நிறைய பேர் எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் ரொம்ப ஐயா ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ வந்து 5000 லைக் தாண்டிடுச்சு, 200 கமெண்ட் வந்தனா நான் கண்டிப்பாக எப்படியாவது ட்ரை பண்ணுறேன், ஏன்னா இது வரைக்கும் கேட்டதுக்கு நோ சொல்லிட்டாரு அவரு. சரி ஓகே 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 ஓகே, நீ சொல்லு டேடாவை பற்றி பிடிச்சது, அதாவது அப்பா அவங்கள பற்றி பிடிச்சது என்ன? பிரேம்குமார், சந்தோஷ் பிரேம் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த பிரேம்குமாரை பற்றி பிடிச்சது என்னமோ உனக்கு? டேடா ரொம்ப கைண்ட் பர்சன், எம்பத்தட்டிக். அப்புறம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னா அவங்க டேடா ரியல் லைஃப் இன்ஃப்ளூயன்சர். என்ன என்ன மாதிரி வள வளன்னு பேசிட்டே இருப்போம், என்ன அது? இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லு. யா லைக் ஹி மோட்டிவேட்ஸ் பீப்பிள் இன் வாட் எவர் இதுனாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா எல்லாரும். ஆமா, ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்குறவர் மற்றவங்களுக்கு. நான் கொடுக்குற மாதிரி தான் ஓகே. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த ரைஸ் அதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸில் காட்டு கையில் எடுத்து அப்படியே இங்கே கொண்டு வாங்க, இங்கே கொண்டு வாமா, அவங்களும் சாப்பிடும், அவங்களும் சாப்பிடுவாங்க, குடும்பமா. சரி ஓகே, நான் டேஸ்ட் டெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான். எனக்கு ஆப்வியஸாக பிடிக்கும், நிறைய தடவை நான் சாப்பிட்டேன், உண்மையாகவே சூப்பராக இருக்குமா. நீ சாப்பிடுவியம்மா? வெஜிடேரியன். எங்கள் அம்மா பியூர் வெஜிடேரியன் தெரியுமா? அதெல்லாம் சும்மா கதை தான் அடிக்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்க. சரி ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, இதை கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா. சரிம்மா என்ன சொல்லுவோம் கடைசியில்? என்ஜாய் பண்ணுங்க. இல்லை என்ன சொல்லிட்டு முடிப்போம்னு கேட்குறேன். ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ இல்லைம்மா, இது யூடியூப். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க மறக்கணும். சரி பாப்பா, பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய்.